ரெண்டு நண்பர்கள் பேசுவாங்க, என்ன பேசுவாங்களோ அதான் பேசணும். ஏன்னா அரசியல் பேசலைங்க நாங்கள். ஏன்னா அவர் வந்து நலம் விசாரிக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்க வேண்டிய லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நானும் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன் இந்த காலில் ஆப்ரேஷனுக்காக. அதனால் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக அவ்வளோதான் பேச்சு நடந்தது. இல்லையே, அவர் தான் வரலன்ட்டார். உட முடியலன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு எப்படி கூப்பிட முடியும்? அது என்ன ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளமாக அழகாக இருக்காது. கவனிக்க வேண்டியது இவ எல்லார் கடமையும். நீங்களாம் கவனிக்கும் போது அவரும் கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும். அது கவனிக்காமல் விட்டதுனால தான் இந்த அவலத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். அது எல்லாரும் நான் கூட தான் வராமலே இருந்த 40 வருடங்களாக கூட நான் கவனித்து கொண்டு தான் இருந்தேன். அது எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கல, அதுதான் தப்பு. அமையும் என்று தோன்றுகிறது. அதற்கான மேகங்கள் கூடி வருவதாக தெரிகிறது. விரைவில் மழைக்கும். அழைப்பு முதல்ல வந்தது, பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது நாங்கள் எல்லாரும் எல்லார்ட்டையும் பேசுறது தான் நடந்துகிட்டு இருந்ததே தவிர எங்கிட்ட டைரக்டாக யாரும் வந்து பேசலை. எனக்கு அதுதான் கணக்கு. தூது விடுவதெல்லாம் எனக்கு கணக்கு கிடையாது. தலைமையிலிருந்து எனக்கு வரும் கேள்வியோ பதிலோ தான் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். முதுமை என்பது முதுமையை கேலி பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். பட் அந்த வயதில் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருப்பு. அது என்னுடைய முதுமை எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியாது. அதான் இல்லைங்கிற அதில் என்ன தப்பு? அது ஃபேக்கல்டிஸ் இருந்ததுன்னா, ஃபேக்கல்டிஸ் போச்சுன்னா ஆளக்கூடாதுங்கிறது தான் மக்களை தீர்ப்பாக இருக்கட்டும். எதுங்க இல்லைங்க, அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. நான் என்னுடைய சக்கர நாற்காலியும் என்னுடைய முதுமையும் பற்றித்தான் பேசினேன். அது அவருக்கு, அவர் மட்டுமே சக்கர நாற்காலியில் அமர்ந்தது இல்லை. அதுக்கு முன்னாடி ரூஸ்வெல்ட்லாம் சக்கர நாற்காலியில் இருந்திருக்காங்க. ஆனால் அது இளமையில் இருந்தார்கள். அதனால் அவர் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவாக இருந்தார். நல்ல சித்தாந்தங்கள் எவையாக இருந்தாலும் அதில் நம் நான் ஏற்றுக்கொள்வோம். நல்ல பூஃபே ஒன்று ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் உலகெங்கிலும் உள்ள அரசியல்வாதிகள். அதில் சென்ட்ரிசம் என்று தன்னை மார்தட்டி கொள்பவர்கள் நல்லவை எங்கிருந்தாலும் தேடி எடுத்துக்கொள்வார்கள். அது கம்யூனிஸ்டில் இருந்தாலும், சோசியலிசத்தில் இருந்தாலும், கேபிட்டலிசத்தில் இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வோம் என்பது தான் அதன் அர்த்தம். அதாவது கட்டம்ங்கிறது வந்து அவர் போட ஆரம்பித்து 2-3 பிப்ரவரிகளுக்கு முன்னால் அவர் போட்டார் முதல் கட்டத்தை. கேஜ்ரிவால் அவர்கள் இங்கே வந்தபோது, நான் என்னங்க நேரத்தை 21 தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன் நான். அவர் மதுரையில் பேசிய எங்கள் முதல் மாநாட்டில் பேசியது, இது வேணுமா அது வேணுமா நல்லது வேணுமா, நல்லது வேணும்னா கமல்ஹாசனுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஆரம்பிச்சுட்டார் தன்னுடைய பேச்சை. அதுதான் அங்கே நடந்தது. அதனால் அந்த கூட்டணிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அது அப்போவே அவர் வந்து கை கொலுக்கியது போல் தான். அது பிற்பாடு பார்ப்பது இங்கே அவர்களுக்கு எப்படி அமைகிறது அரசியல், அவர்களுக்கு எந்த அளவுக்கு தமிழக அரசியலில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது என்பது தான். மற்றபடி நல்லவர்கள் எங்களுடன் சேர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் கதவுகள் திறந்தே இருக்கும். இல்லை வரலாமே. நான் அதாவது நல்லது தமிழகத்திற்கு மக்கள் நலன் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் இங்கே வரலாம் என்பது தான் அது. இல்லை அதாவது அப்படி கூப்பிடணும்னா நிறைய பேரை கூப்பிடணும் நான். ஏன்னா எனக்கு கல்வியாகவும் அறிவாகவும் ஆசையாகவும் எனக்கு பல விஷயங்கள் சொல்லி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு பினராயி விஜயன் அவர்கள் இருக்கிறார்கள், மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கிறார்கள், பட்நாயக் அவர்கள் இருக்கிறார்கள்.
அவர்களெல்லாமே என்னுடைய நல்ல விரும்பிகள் அவர்களை எல்லாம் கூப்பிட வேண்டும் அவர்களுடைய ஆரோக்கியமும் கோவிட் காலத்தையும் மனதில் கொண்டு அவர்களுடைய எல்லாருடைய வயதும் இளமை என்று சொல்லிவிட முடியாது கேஜரிவால் அவர்கள் எல்லாருமே முதல்வர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை எனக்கு நல்லதை தான் எடுத்துக்குவேன் நான் சொல்லிட்டேன் தவிர பிழையா பெருமை எந்த மனிதனுக்கும் கிடையாது உங்களுக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது எம்ஜிஆருக்கும் கிடையாது அந்த பிழைகள் ஏற்படும் அதற்கு மன்னிப்பு கேட்கும் தைரியம் யாருக்கு இருக்கிறதோ அவன் வந்து உயர்ந்த மனிதன் என்னை பொறுத்தவரையிலும் அவருடைய நல்லவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் கலைஞர்கிட்டயே நல்லது இருந்ததுன்னா அதையும் நான் எடுத்துக்குவேன் எனக்கு ஒன்றும் அதை பற்றி இல்லை ஏன்னா நான் அவங்க கூட கூட்டணி வைக்கவில்லை அவர்கிட்ட இருக்கிற நல்லதை எடுத்துக்கிறேன் அது என் மூதாதை சித்தப்பா பெரியப்பா கிட்ட இருந்து எடுத்துக்கிற மாதிரி தான் ஆமாம் எனக்கு அவ்வளோ நெருக்கம் கிடையாதுங்க நான் இவர் சின்ன குழந்தையிலேருந்து இவர் கூட இருந்திருக்கேன் உண்மையைத்தானே சொல்ல முடியும் எனக்கு சாந்தாராம் அவர்களை தெரியுமா கே பாலச்சந்தர் அவர்களை நல்லபடியாக தெரியுமான்னு ரெண்டு பேரையும் தெரியும் ஆனால் நெருக்கம் கே பாலச்சந்தர் அவர்கள் கூட தான் அது தெரிஞ்ச உடனே உங்களுக்கு நான் கண்டிப்பாக கூப்பிட்டு சொல்லிடுறேன் அந்த விசாரணை ஆணையம் நியமிச்சது யாரு இந்த லோக்பாலுக்கு கையெழுத்து போட்டவங்க தானே அவங்க தான் அவங்க நினைச்ச ஆணையம் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதைத்தான் சொல்லும் அது முன்னாடிங்க அதுக்கு நடுவில் நிறையா மச் வாட்டர் ஹேஸ் பாஸ்ட்ன்றது பிரிட்ஜு நீங்கள் புது புதுசாக ஏதோ சொல்கிறீங்க நாங்கள் அரசியலில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கோம் தெரியல அவருக்கு வாய்ஸ் கொடுத்தா அவரை தான் கொடுக்கணும் வாய்ஸுங்கிறது கேட்டு கொடுக்கறது இல்லை கூட்டணிங்கிறது கேட்கலாம் பேசலாம் வாய்ஸுங்கிறது தோன்றவங்கள்லாம் கொடுக்கலாம் அது அரசியல் நாங்களும் அரசியல் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இல்லை அந்த செலவு பற்றியெல்லாம் நான் பேச விரும்பலைங்க அது பெரிய செலவு அதை பற்றி பேச வேண்டாம் அது மக்கள் பணத்தோட செலவு அது அதாவது நான் இப்போ தான் பேச்சு முடிவில் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன் கூடி கலைவது கும்பல் கூட்டி சேர்ப்பது கூட்டம் எங்களுடையது சங்கமம் நன்றி வணக்கம்